ரியல் ஹீரோனா அண்ணன் வைகோ தான். ரியல் ஹீரோ மட்டும் இல்ல, கொள்கை ஹீரோ, லட்சிய ஹீரோ, தியாகத்தால் உருவாகி இருக்கக்கூடிய ஹீரோ, எழுச்சி மிக்க ஹீரோ, உணர்ச்சி மிக்க ஹீரோ, பிரேவரில சொன்னா ஒரு போராளி ஹீரோ. நெருக்கடி காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 500 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அண்ணன் வைகோ அவர்கள் பாலை சிறையில ஓராண்டு காலம் அவரும் இருந்தார். எத்தனையோ சிறைச்சாலை, அதுல முக்கியமா எனக்கு பசுமையா ஆழத்துல பதிஞ்சிருப்பது, அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் என்னையும் அண்ணன் துரைமுருகன் அவர்களையும் அழைச்சு இந்த கூட்டணி சம்பந்தமாக வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்களை போய் பார்த்துட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா என்று அனுப்பி வைக்கிறாங்க. சிங்கத்த குகையில சந்திப்போம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போய் சந்திச்சு அந்த ஒப்பந்தத்தை கொடுத்தோம். படிச்சு கூட பார்க்கல, கலைஞர் சொல்லிட்டார்ல கையெழுத்து போடுறேன்னு. 56 அவருடைய அரசியல் வாழ்வு, அதை 1.5 மணி நேரத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க முடியாது. படக்காட்சியிலே வந்துச்சு. கலைஞர் அவர்கள் உடல் நிலைவுற்று அவர் ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கோபாலபுரத்தில் தன்னுடைய இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தப்போ நம்முடைய அண்ணன் வைகோ அவர்கள் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைவரை பார்க்கணும், கலைஞரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். அதற்கு பிறகு அவர்களை சொல்லி அவரும் அந்த நேரத்துக்கு வந்தார். அவர் வந்து மாடிப்படி ஏறி உள்ள நுழையும் போதே தலைவர் அவர்கள் அந்த ஆள் உட்கார்ந்துருக்கிறாரு. உடனடியாக யாரையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அந்த உடல்நலம் அந்த சூழல் அவருக்கு இருக்கு. இருந்தாலும் அவர் அந்த கருப்பு துண்டை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு சிரிச்சார். அண்ணன் வைகோ வந்த உடனே கையை நீட்டினார். அண்ணன் வைகோ அவர் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அழுத ஆரம்பிச்சுட்டேன். நான் பக்கத்துல இருந்து தட்டி கொடுத்து அண்ணன் ஆடாதீங்க, சமாதானப்படுத்துறேன். இன்னும் அந்த காட்சி எனக்கு பசுமையா இருக்கு. சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினாரோ விரும்புகளை எனக்கு தெரியாது. ஆனால் கூட்டம் அமைத்த நேரத்தில் இடங்கள் எல்லாம் ஒதுக்கீடு செஞ்ச நேரத்தில் நான் அவரிடத்துல உரிமையோடு சொன்னேன், ஆனால் உங்க உடல் தான் எனக்கு முக்கியம், எனக்கு மட்டும் இந்த நாட்டுக்கு முக்கியம், மாநிலங்களை உங்களுக்கு குரல் தொடர்ந்து ஒழிக்கணும், தேர்தல் முடிவு எப்படி வருதோ வருது நமக்கு தெரியாது, ஆனால் மாநிலங்கள் உறுப்பினர் என்றது முடிவான முடிவு, அதனால வெற்றி பெறுகிறவோ இல்லையோ நீங்க மாநிலங்கள் உறுப்பினராக போக போறீங்க, அதனால் நிச்சயமா உறுதியா என்னுடைய கருத்தை தயவு செய்து ஏற்றுக்கொண்டு எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் 3 உங்களுக்கு ராஜ்யசபாவில் இடம் கொடுத்து உங்களுக்கு குரலை ஒழிக்க வச்சாரோ அது மாதிரி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். என்னுடைய ஆசை ஏற்றுக்கொண்ட அவருக்கு அப்ப நன்றி சொன்னோ இல்லையோ, இப்போ உங்கள் அனைவரின் சார்பினுடைய நன்றியை இடைபெறமாக தெரிவித்துக் கொண்டு சத்யம் சினிமா தியேட்டர், இந்த சத்யம் சினிமா தியேட்டர்ல பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, அதுல ஹீரோக்களை பார்த்திருக்கிறோம், திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோக்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த சத்யம் தியேட்டர்ல உண்மையான ஹீரோ இன்றைக்கு நான் பார்க்க முடியும். ரியல் ஹீரோனா அண்ணன் வைகோ தான். திரைப்படத்தில் வரக்கூடிய ஹீரோக்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய டைரக்ஷன் பண்ணி திரைப்படத்திற்காக சித்தரிக்கப்படக்கூடிய ஹீரோ, ஆனால் இவர் சித்தரிக்கப்படாத ஹீரோவாக அண்ணன் வைகோ அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். ரியல் ஹீரோ மட்டும் இல்ல, கொள்கை ஹீரோ, லட்சிய ஹீரோ, தியாகத்தால் உருவாகி இருக்கக்கூடிய ஹீரோ, எழுச்சி மிக்க ஹீரோ, உணர்ச்சி மிக்க ஹீரோ, பிரேவரில் சொன்னா ஒரு போராளி ஹீரோ. அவர் உயரத்தில் மட்டும் உயர்ந்தவர் அல்ல, கொள்கையிலே உயர்ந்தவர், லட்சியத்திலே உயர்ந்தவர், தியாகத்திலும் உயர்ந்திருக்கக்கூடியவர் அண்ணன் வைகோ அவர்கள். அவர் வச்சு நான் எத்தனையோ கூட்டங்களை நடத்தி இருக்கிறேன். மாணவனாக இருந்தப்போ இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பு முதல் முதல்ல கோபாலபுரத்தில் தொடங்கியப்போ அவரிடத்துல போய் தேதி வாங்கி பெரிய பெரிய கூட்டத்தில் நான் நடத்தி இருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா அவர் கூட்டம் எங்க நடந்தாலும் சென்னையில், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எங்க நடந்தாலும் தவறாம சைக்கிள்ல அல்லது ஸ்கூட்டர்ல போய் கூட்டத்தோட கூட்டமா இருந்து கூட்டத்தை கேட்டு வசிச்சவண்ணா. நெருக்கடி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 500 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு
தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகள் நடைபெற்றிருந்த போது நான் சென்னையில் இருந்தேன். அந்த வைகோ அவர்கள் பாலை சிறையில் ஓராண்டு காலம் அவரும் இருந்தார். எத்தனையோ சிறைச்சாலை, அதில் முக்கியமாக எனக்கு பசுமையாக ஆழத்தில் பதிந்திருப்பது அவர் மிசாவில் கை வாங்கி பாலை சிறையில் இருந்தப்போ எனக்கு கடிதம் எழுதுவார். சிறையிலிருந்து சென்னை சிறைக்கு, பாலை சிறையிலிருந்து சென்னை சிறைக்கு, எனக்கு மட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறைச்சாலைகளுக்கும் கடிதம் எழுதிய ஒரு மனிதர் உண்டு என்று சொன்னால் அண்ணன் வைகோ அவர்கள். எல்லாரையும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி சிறை வாழ்க்கை என்பது என்ன என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் அந்த கடிதத்தை படித்து நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தது உண்டு, உணர்ச்சி அடைந்தது உண்டு. அவர் புடா சட்டத்தில் கைதாகி வேலூர் சிறையில் அடைபட்டிருந்தப்போ இன்று நான் பார்த்து இந்த படக்காட்சியிலெல்லாம் வந்துச்சு. வேலூர் சிறையில் அடைபட்டிருந்தப்போ அப்போ நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், முரமலைச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி ஏற்கனவே அமைச்சிருக்கிறோம். அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் என்னையும் அண்ணன் துரைமுருகன் அவர்களையும் அழைச்சி இந்த கூட்டணி சம்பந்தமாக வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்களை போய் பார்த்துட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வா என்று அனுப்பி வைக்கிறாங்க. சிறையில் போய் பார்த்தோம், சிங்கத்தை குகையில சந்திப்போம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போய் சந்திச்சு இருக்காரு. சிங்கத்தில் குகையில சிங்கம் மாதிரி அமர்ந்திருந்தார். அந்த ஒப்பந்தத்தை கொடுத்தோம், படிச்சு கூட பார்க்கல, கலைஞர் சொல்லிட்டார்ல கையெழுத்து போறேன்னு போட்டார். அதெல்லாம் இப்ப நினைவுக்கு வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எத்தனையோ மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த மாநாட்டில் அண்ணன் வைகோ பேசுறாருன்னா அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அவருக்கு நினைவு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, அவர் எப்போதுமே கரெக்டாக லஞ்ச் நேரத்தில் விடுவாங்க, ஏன்னா கூட்டம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா மதிய நேரம் ஆக எல்லாம் ஒத்தொத்தரும் எஞ்சி எஞ்சி போயிட்டு இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. மதிய நேரத்தில் தான் அண்ணன் வைகோ பேசுவார், அதனால யாரும் எழுந்து விட போக மாட்டாங்க, நான் உட்பட. அவர் ஒவ்வொரு முறை மாநாட்டில் பேசுனதுக்கு பிறகு உடனடியாக அவருக்கு முதல் டெலிஃபோன், அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, முதல் டெலிஃபோன் பண்ணி அவருக்கு ரொம்ப உணர்ச்சியாக பேசுனீங்க, ரொம்ப வேகமாக பேசுனீங்க, எங்களுக்கெல்லாம் மெய் செலுத்து போச்சு அப்படின்னு அவர் இடத்துல நான் பலமுறை சொன்னதுண்டு. நேரம் இல்லை, பேசிக்கிட்டே இருக்கலாம். 56 வருஷம் அவருடைய அரசியல் வாழ்வு, அதை 1.5 மணி நேரத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஆனால் மிக சிறப்பாக, மிகுந்த எழுச்சியோடு, உணர்ச்சியோடு, நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக நமக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தம்பி ரவி, நம்முடைய துரை ரவி அவர்களை எவ்வளவு போராட்டினாலும் தகும். ஆக தலைமைக் கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். முடிஞ்ச உடனே அந்த வைகோ கையை பிடிச்ச சொன்னேன், தம்பி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு, அவருக்குள்ள முடிய என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் முடிஞ்ச உடனே சொன்னேன். 2 வருஷமாக ஒன்று வருஷமாக கஷ்டப்பட்டான் அப்படின்னு அவர் பெருமையாக சொன்னார். படக்காட்சியிலே வந்துச்சு, கலைஞர் அவர்கள் உடல் நிலைவுற்று அவர் ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை கோபாலபுரத்தில் தன்னுடைய இல்லத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தப்போ நம்முடைய அண்ணன் வைகோ அவர்கள் நடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைவரை பார்க்கணும், கலைஞரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். உடனே அவருக்கு தலைவரிடத்தில் என்ன சூழ்நிலையில் பார்க்க வைக்க முடியும்னு மருத்துவர்களிடம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவரிடத்தில் சொல்லி அவரும் அந்த நேரத்துக்கு வந்தார். அவர் வந்து அந்த மாடிப்படி ஏறி உள்ளே நுழையும் போதே தலைவர் அவர்கள் அந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கிறாரு. உடனடியாக யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அந்த உடல்நல அந்த சூழல் அவருக்கு இருக்குது. இருந்தாலும் அவர் அந்த கருப்பு துண்டை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு சிரித்தார். அண்ணன் வைகோ அவர் வந்த உடனே கையை நீட்டினார்.
அண்ணன் வைகோவர் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அழுத ஆரம்பிச்சிட்டார். நான் பக்கத்துலேருந்து தட்டி கொடுத்து அண்ணன் அழாதீங்க, சமாதானம் பாருங்க, சமாதானப்படுத்துகிறேன். இன்னும் அந்த காட்சி எனக்கு பசுமையாக இருக்குது. அப்போ நடந்த சம்பவத்தை பற்றி அதற்கு பிறகு திருச்சியில் நடைபெற்ற மதிமுகவை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு புத்தக வெளியீட்டு விழா. என்னை அழைச்சிருந்தார் நான் வைகோ அவர்கள், அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சிருந்தார், நான் போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறப்ப சொன்னேன், அண்ணன் வைகோ அவர்கள் சமீபத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து தலைவர் கையை பிடிச்சிக்கிட்டு, அண்ணா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்படி நான் பக்கபலமாக பல ஆண்டு காலம் இருந்தோன்னோ அது மாதிரி தம்பி ஸ்டாலினுக்கு இருப்பேன் அப்படின்னு சொன்னது. அதைத்தான் சொன்னேன், சொல்லிட்டு பேசுகிறப்ப சொன்னேன், திருச்சியில் பேசுகிறப்ப சொன்னேன், அண்ணன் நீங்கள் எப்படி எனக்கு துணை இருப்புன்னு சொன்னீங்களோ அது மாதிரி நான் உங்களுக்கு எப்போ துணை இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினாரோ விரும்பவில்லை எனக்கு தெரியாது. ஆனால் கூட்டம் அமைத்த நேரத்தில், இடங்கள் எல்லாம் ஒதுக்கீடு செஞ்ச நேரத்தில் நான் அவரிடத்தில் உரிமையோடு சொன்னேன், ஆனால் உங்கள் உடல்தான் எனக்கு முக்கியம், எனக்கு மட்டும் இந்த நாட்டுக்கு முக்கியம், அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு இடத்து தொகுதியில் போய் நின்று அந்த இடத்துல வேட்பாளராக நின்றுட்டால் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. அதனால் மாநிலங்களிடம் உங்கள் குரல் தொடர்ந்து ஒலிக்கணும். தேர்தல் முடி எப்படி வருதோ வரதோ நமக்கு தெரியாது, ஆனால் மாநிலங்கள் உறுப்பினர் என்பது முடிவான முடிவு. அதனால் வெற்றி கொடுக்குறவோ இல்லையோ நீங்கள் மாநிலங்கள் உறுப்பினராக போக போறீங்க. அதனால் நிச்சயமாக உறுதியாக என்னுடைய கருத்தை தயவு செய்து ஏற்றுக்கொண்டு, எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்று முறை உங்களுக்கு ராஜ்யசபாவில் இடம் கொடுத்து உங்கள் குரலை ஒலிக்க வச்சாரோ அது மாதிரி நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் கேட்டேன். என்னுடைய ஆசை ஏற்றுக்கொண்ட அவருக்கு அப்போ நன்றி சொல்லணும் இல்லையோ, இப்போ உங்கள் அனைவரின் சார்பு என்னுடைய நன்றியை இடைபெறுமாறு தெரிவித்துக் கொண்டு, நிறைய பேர் பேசவிருக்கிறாங்க, எனவே நேரத்தின் அருவியை கருதி என்னுடைய உரையை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். அண்ணன் வைகோ அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய உடல்நலத்தை நன்கு பாதுகாத்துக் கொண்டு இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.